வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோவில் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். கம்பெனி நேம் என்ஜிசி டிரான்ஸ்மிஷன் சென்னை பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் தான் ஹையரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸ் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விண்டு மில்லுக்கு ட்ரெயினுக்கெலாம் கூட இவங்க தான் கியர் பாக்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் இப்போ டெக்னீஷியனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 10 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க, டிஎம்இன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேட்ச்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, 2020லேருந்து 2022 பேட்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாகவே ஆட்டோமொபைல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கண்டிப்பாக ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாகவே எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாபோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிட்டி. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று சொல்லிக்கிறேன், இது பர்மனன்ட் ஜாபான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் வெறும் டெக்னீஷியன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே உங்களுக்கு கால் ஃபேர் வரும்போது நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, இது பர்மனன்ட் ஜாப் மாதிரியா இல்லை ட்ரைனிங் மாதிரியா. நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாபுக்கு போங்க. உங்கள் எல்லாருக்குமே வேலை கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். பாய்.